सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि सूत उवाच युधिष्ठिरस्तदाकर्ण्य शयानं शरपञ्जरे अपृच्छद् विविधान् धर्मान् ऋषीणां च अनुश्रुण्वतां पुरुषस्वभावविहितान् यथावर्णं यथाश्रमं वैराग्य राग उपाधिभ्याम् आम्नात उभयलक्षणान् दानधर्मान् राजधर्मान् मोक्षधर्मान् विभागशः स्त्रीधर्मान् भगवद्धर्मान् समास व्यासयोगतः धर्मार्थ काममोक्षांश्च सह उपायान् यथामुने नानाख्यान इतिहासेषु वर्णयामास तत्त्ववित् धर्मं प्रवदतस्तस्य स कालः प्रत्युपस्थितः यः योगिनः छन्दमृत्योः वाञ्छितः तु उत्तरायणः பீஷ்மருடைய அந்திய காலம் வந்துருத்துங்கிறார். முதல்ல வந்து யுதிஷ்டிரர் எல்லா விதமான தர்மத்தையும் கேட்கிறார். விவிதான தர்மானு அபிருச்சது ரிஷினாம் ஷிருண்வதாம். ரிஷிகள்லாம் அங்க இருக்கும் பொழுதே அவர்கள்லாம் கேட்டுருக்க அவர்களும் கேட்க யுதிஷ்டிரர் வந்து இவர்கிட்ட பீஷ்மர்கிட்ட வந்து தர்மங்களை பத்தி எல்லாம் கேட்கிறார். ஸ்திரீ தர்மம் மோக்ஷ தர்மம் அதை தவிர தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் இந்த நாலு புருஷார்த்தங்களுடைய உபாயங்களை என்னென்னலாம் வந்து இதிகாசத்திலையும் புராணங்கள்லயும் சொல்லியிருக்கோ அது அத்தனத்தையும் தத்துவவித்தா இருக்கிறதுனால பீஷ்மர் அதை வந்து உள்ளத உள்ளபடி சொன்னார். யதா வர்ணயாமாச யதாவது வர்ணயாமாச இத்தியர்த்தா. இப்படி இவ்வாறு தர்மத்தை சொன்ன அந்த பீஷ்மருடைய காலம் வந்தது உத்தராயண காலம். அவர் வந்து ஏன்னா அவர் எப்போ மரணத்தை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வரம் அவருக்கு இருந்ததுனால அவர் எதிர்பார்த்துருந்த அந்த உத்தராயண காலம்ங்கிறது வந்தது. அப்போ தன்னுடைய வார்த்தைகளை அவர் இது பண்ணிக்கிறார். இந்த முதல்ல பூர்வபீட்டிக்க ரெண்டு ஸ்லோகம் அதுக்கப்புறம் பீஷ்மருடைய ஸ்துதி ஆரம்பிக்கிறது 10 ஸ்லோகம் அது. தா உபசம்ஹத்திய கிரக சஹசிரணீ விமுக்தசங்கம் மனஹ ஆதிபூருஷே கிருஷ்ணே லசத் லசத் பீட்டபட்டே சதுர்புஜே புரஸ்திதே அமீலத் அமீலிதத்ருக்கு வியதாரயத். ததோபசம்ஹத்திய கிரசிரணீ விமுக்தசங்கம் மன ஆதிபூருஷே கிருஷ்ணே லசத் பீட்டபட்டே சதுர்புஜே புரஸ்திதே அமீலிதத்ருக் வியதாரயத். அவர் சொன்னாரு கொஞ்சம் பிரதீக்ஷதாம் கிருஷ்ணா, அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டோம் பகவான், நம்ம வந்து நான் தர்மங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் மனசை அவனிடத்துல லைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதே போல இங்க வந்து ததா கிரஹா உபசம்ஹத்திய எங்க வந்து வார்த்தைகள்ல வந்து சொல்லிட்டு இருந்தாரு இத்தனை நேரம் அந்த மோக்ஷ தர்மம் ஸ்ரீ தர்மம் அந்த வார்த்தைகள்லாம் சொன்னாரு, கிரஹ அந்த வார்த்தைகளை வாக்குகளை உபசம்ஹத்திய உபசம்ஹாரம் செய்துவிட்டு தட் இஸ் கன்க்ளூஷன் அவர் வந்து கன்க்ளூட் பண்ணிட்டு விமுக்த சங்கம் மனஹா சங்கமே இல்லாத பற்றுதல் இல்லாத இருக்கக்கூடிய தன்னுடைய மனதை அந்த கிருஷ்ணே கிருஷ்ணனிடத்தில் வியதாரயத்து லைத்தார் ஒரு இது பண்ணார் செலுத்தினார். வியதாரயத்து விதாரயத்துங்கிறச்சு செலுத்துறதுன்னு அர்த்தம். அந்த மனசை வந்து ஒருங்கிணைச்சு சித்த ஐகாகிரியத்தோட அந்த மனசை வந்து பகவான் இடத்துல அவர் வந்து அர்ப்பணிச்சார். எப்படிப்பட்டவர் சஹசிரணீஹி, பீஷ்மருக்கு வந்து 1000 ரதங்களை வந்து யுத்தத்துல ஐஷன் போகக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடையவருங்கிறதுனால சஹசிரணீஹி, எத்தனையோ பேரை ஐஷன் போறவர். இதுல வந்து ஸ்ரீதர சுவாமி சிம்பிளா ஒரு அர்த்தம் சொல்லிட்டார், சஹசிரணீஹிங்கிறச்சு யுத்தே சமீபஸ்தானு சஹசிரம் ரத்தினா, ரதத்துல இருக்கக்கூடிய 1000 பேரை அவருக்கு வந்து நயத்தி பாலயத்தி இது சஹசிரணீஹி பீஷ்மஹாக்கு ஒரு அப்ஜெக்டிவ் அது. சஹசிரணீஹிங்கிறச்சு அவர்னால 1000 பேரை வந்து பகவானிடத்துல ஐஷன் போகக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடையவருங்கிறார். அப்படியும் அர்த்தத்தை 1000 பேரை ஐஷன் போறவர் தானே, அது யுத்தத்துலதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையோ இல்லையோ. அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னதுனால இன்னைக்கு வந்து எத்தனை பேர், 1000 இல்ல ஆயிரக்கணக்கான பேர் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி பகவான் நாமாவனால ஒரு மோட்சத்தை அடையறான்னு பேரு.
அதேனால அதனால அவருக்கு வந்து சஹசிரணீகிங்கிறச்சு 1000 பேரை பகவான் இடத்துல அழைச்சின்னு போகக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வல்லமை பெற்றவராக பீஷ்மர் சஹசிரணீகி ததா அப்பொழுது கிரகா உபசம்ஹிருத்திய தன்னுடைய வார்த்தைகளை உபசம்ஹாரம் செய்துவிட்டு மனஹா தன்னுடைய மனசை எப்படிப்பட்ட மனசு விமுக்த சங்கம் மனஹா அந்த மனசானது எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனதை கிருஷ்ணனிடத்தில் வியதாரயது செலுத்தினார் அமீலித திருக்கு அந்த மனசுக்கு அமீலித திருக்குங்கிறது பீஷ்மருக்கு அட்ஜெக்டிவ் அமீலித திருக்குனா மூடாத கண்கள் மீலித்தம்னு மூடி இருக்கக்கூடியது கண்ணை மூடாத கண் கொட்டாத அப்படியே அந்த கண்ணனை பார்த்துண்டே மனச அவனிடத்துல செலுத்தினார் சீனை யோசிச்சு பார்க்கணும் அவர் வந்து கண் கொட்டாம கண்ணனை பார்த்துட்டு இருக்கார் மனசும் அங்க வந்து லைச்சாச்சு எப்பேற்பட்ட கண்ணன் அவனுக்கு வந்து அட்ஜெக்டிவ் போடுறச்சு ஆதி புருஷஹாங்கிற அங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன் ஆதி புருஷன்னு அவருக்கு தெரியும் ஆதி புருஷே லசத் பீட்ட பீத்த பட்டே பீத மஞ்ச கலர் பட்டம் வஸ்திரம் பீதாம்பரதாரி லசத்து அப்படியே பிரகாசத்துடன் கூடின ஒரு பீத பட்டவ் பீதாம்பரத்தை கட்டின் இருக்கக்கூடிய அந்த கண்ணன் சதுர்புஜே இவர் கண்ணுக்கு மாத்திரம் நாலு கை உடையவனா தோன்றதோ என்னவோ அந்த சமயத்துல வந்து சாக்ஷாத் விஷ்ணுவை பார்த்திருக்கார் இவர் வந்து கிருஷ்ணனை பார்க்கல அங்க அதுதான் தெரியறது ஆதி பூருஷே லசத் பீத்த பட்டே சதுர்புஜே அந்த சதுர்புஜனான கிருஷ்ணன் புரஸ்திதே எதிர்நோக்கி வந்து பக்தனுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார் கண்ணன் இல்லைன்னா துவாரகைக்கு போகணும்னு நிச்சயம் பண்ணினவர் யுதிஷ்டிரன் பேர்ல இங்க வந்து பீஷ்மரை பாக்குறதுக்குன்னு வருவாரா அவருக்கு மோட்சத்தை கொடுக்கணுங்கிற ஒரு வியாஜத்துக்காக தானே இங்க வந்திருக்கார் அப்போ காட்சி கொடுக்கறச்சே கிருஷ்ணன் ஆதி பூருஷே லசத் பீத்த பட்டே பீதாம்பரதாரியாக சதுர்புஜே நான்கு கைகளுடன் கண்ணன் புரஸ்திதே எதிர்நோக்கி நிற்கக்கூடிய அந்த கண்ணனிடத்தில் இவருடைய மனசானது அப்படியே லைச்சர் சோ வார்த்தைகளை நிறுத்திட்டும் எதிர்க்க இருக்கக்கூடிய கண்ணனிடத்துல தன்னுடைய மனசை செலுத்தினார் சஹசிரணீகி 1000 பேரை வந்து ஐஷன் போகக்கூடிய சாமர்த்தியம் உடையவரான பீஷ்மர் விசுத்தையா தாரணையா ஹதாசுபா ததீக்ஷையா ஏவ ஆசு கத ஆயுத வியதா நிவிருத்த சர்வேந்திரிய விருத்தி விப்ரமா துஷ்டாவ ஜன்யம் விசிருஜன் ஜனார்தனம் ஜன்யம் விசிருஜன்னு தன்னுடைய சரீரத்தை விட்டுக்கொண்டே அதாவது தியஜன்னு சரீரத்தை வந்து சரீரம் போக போறது அந்த மாதிரி நிலைமையில அவர் வந்து பகவான ஜனார்தனம் துஷ்டாவ ஜனார்தனம் கிருஷ்ணனை விஷ்ணுவை துஷ்டாவ ஸ்தோத்திரம் செய்தார் விசுத்தையா தாரணையா இதுல வந்து ஒவ்வொன்றும் கனெக்ட் பண்ணிருக்கணும் எப்படின்னா விசுத்தையா தாரணையா ஹத அசுபஹா அது ஒரு செக்ஷன் தத் ஈக்ஷையா ஆசு கதவிய ஆயுதவியதா அதுக்கப்புறம் நிவிருத்த சர்வேந்திரிய விருத்தி விப்ரமஹா மூணு செக்ஷன்ஸ் ஜன்யம் விசிருஜன் ஜனார்தனம் துஷ்டாவ இதுல வந்து முதல்ல ஹத அசுபஹா எல்லா விதமான பாப செயல்களும் ஹத போக்கடிக்கப்பட்டவராக இருந்தார் பீஷ்மர் ஹத அசுபஹா எல்லா பாபங்களும் பெடுத்தவருக்கு என்னத்தினால பாபம் போச்சுன்னு விசுத்தையா தாரணையா கண் கொட்டாத அமீலித திருக்கு அப்படியே கண்ணன் இடத்துல மனசை செலுத்தினாரோ இல்லையோ அது வந்து தாரணா இந்த தாரணாங்கிறது எப்படின்னா ஒரு பகவத் விக்கிரக அனுத்தியானாத்மிகா தாரணா தாரணாங்கிறதுக்கு வந்து இந்த பகவானுடைய அந்த விக்கிரகம் அந்த பகவத் சரீரத்தை வந்து அப்படியே ஒரு ஒரு அனுத்தியானம்னா ஒரு இடைவெளி இல்லாமல் எந்த ஒரு பிரதிபந்தகமும் இல்லாமல் அப்படியே ஒரு ஒரு தாரா ஓடிண்டே இருக்கணும் அதுதான் தாரணான்னு பேரு அது விசுத்தம் எந்த ஒரு மற்ற ஒரு ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்து அங்க கலக்கவே கூடாது எந்த ஒரு தாட்டும் கலக்காம இருக்கக்கூடிய ஒரு தாரணா அந்த ஒரு கிருஷ்ண விக்கிரக அனுத்தியானம்ங்கிறது இருக்கே அதனால் விசுத்தையா தாரணையா ஹத அசுபா எல்லா விதமான பாபங்களும் போக்கடிக்கப்பட்டவராக இருந்தார் பீஷ்மர் ஹத அசுபா அதுக்கப்புறம் ததீக்ஷையா அந்த கண்ணனுடைய பார்வையினால ஆசு
சீக்கிரமாகவே அவருக்கு அப்படியே இந்த ஆயுதங்கள்னால புண்பட்டிருக்கும் உடம்பு, அதை தவிர அவன் வேற அம்பு படுக்கையில வேற படுக்க விட்டுருக்கான் அர்ஜுனன். அதனால இருக்கக்கூடிய வியதா ஒரு சரீர உபாதை, அந்த சரீர உபாதை வந்து உடனே கதம் போயிடுத்து. ஆயுத வியதா, ஆயுதத்தினால ஏற்பட்ட ஒரு சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த உபாதைங்கிறது கதா போயிடுத்து அவருக்கு. அப்பேற்பட்டவர் என்னத்தினால போச்சு, அதுக்கு காரணம் சொல்லணும் இல்லையோ. சோ ஒவ்வொன்னும் இந்த திருத்தியா விபக்தியில இருக்கிறது பூரா இங்க வந்து காரணமா எடுத்துக்கணும். ததீக்ஷயா, அந்த கண்ணனுடைய பார்வையினால, கண்ணனுடைய பார்வை பட்ட உடனே அவனுடைய ஒரு கிருபா கட்டாட்சத்தினால இவருக்கு வந்து ஆயுதத்தினால ஏற்பட்ட புண்பட்ட அத்தனை இதுவுமே அந்த ஒரு விரண துக்கம் முழுவதும் நீங்கி, அடுத்தது நிவிருத்த சர்வ இந்திரிய விருத்தி விப்ரமஹா சன்னு, எல்லா விதமான இந்திரியங்களினுடைய விருத்தி, இந்திரியத்தினுடைய ஒரு போக்கு, அந்த இந்திரியத்தினுடைய போக்கு அத்தனத்தும் நிவிருத்தி, நிவிருத்தம் போயிடுத்து அவருக்கு. எல்லா விதமான இந்திரியத்தினுடைய வியாபாரம், சர்வ இந்திரிய விருத்தி விப்ரமஹா, அதனுடைய ஒரு வியாபாரம் மாத்திரம் இல்ல, இங்கும் அங்கும் அலைபாய்வது இருக்கே அதை சொல்றாரு இங்க. இங்கும் அங்கும் அலைபாய்வதுங்கிறது தான் அந்த விப்ரமஹா. சோ நிவிருத்தங்கன்னா அகன்று விட்டதுன்னு அர்த்தம். யாரிடமிருந்து சர்வ இந்திரிய, எல்லா இந்திரியங்களினுடைய விருத்தி போக்கு, அதனுடைய விப்ரம, விப்ரமங்கிறச்சு மாறுதல்கள். வெறும்னு எனக்கு வந்து இந்த இப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன். சரி, பிடிக்குங்கிறது அந்த இந்த அந்த நாக்குங்கிற ஒரு இந்திரியத்தினுடைய விருத்தி, அதை சாப்பிடுறோம் அவ்வளவுதான். ஒரு தடவை சாப்பிடுறோம், அது இந்திரியத்தினுடைய விருத்தி. விப்ரமம்ங்கிறச்ச இந்த சாக்லேட் இல்லைன்னு எனக்கு லைஃபே போயிடுத்துன்னு நினைக்கிறோம் பாருங்கோ, அதனுடைய பலவிதமான மாறுதல்கள், அதுக்கு மேல அது வந்து ஒரு ஒரு ஸ்பைரலிங் டவுன்வர்ட் ஸ்பைரல் மாதிரி அது ஓடிட்டு இருக்கும் நமக்கு. அது அப்படியே பிடிச்சு ஒரு ஒரு சுழல் மாதிரி, ஒரு சுழல்ல நம்மளை பிடிச்சு தள்ளுறது பாருங்கோ, அதுதான் விப்ரமாக. இந்த இந்திரியத்தினுடைய ஒரு போக்குனால என்ன பல்வேறு ஒரு புத்தியில இருக்கக்கூடிய அந்த கலக்கம் இருக்கே, அது எல்லாமே அகன்று விட்டது அவருக்கு. நிவிருத்தா, எல்லா விதமான இந்திரிய வியாபாரம், பலதரப்பட்ட ஒரு ஒரு அந்த அந்த கன்ஃபியூஷன், இது எல்லாமே அற்றவராய் இருக்கக்கூடியவர். அதனால ஜன்யம் விசிறுஜன்னு தன்னுடைய சரீரத்தை இது விடுகிறவராய் இருந்து கொண்டு, ஜனார்தனம் வாசுதேவனை துஷ்டாவ ஸ்தோத்திரம் செய்தார். இல்ல வியாக்கியானம், அனையா ஏவ விசுத்தையா தாரணையா ஹதம் அசுபம், இதுல வந்து ஒன்னும் அதையேதான் அவர் திருப்பியும் சொல்லியிருக்காரு. ஜன்யம்ங்கிறதுக்கு தேகம்ங்கிறது அர்த்தம் அதுல இருந்து எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான். இல்லைன்னா இது வெறும் சிம்பிள் வியாக்கியானம் தான், அதுக்கு மேல போக வேண்டாம். விசுத்தையா தாரணையா ஹதாசுபாக, ஈக்ஷயா தது ஈக்ஷயா ஏவ ஆசுகத ஆயுதவியதா. ஏன்னா அந்த இதுல வந்து யுத்தத்துல யார் யாரெல்லாம் மரணம் அடைஞ்சாலோ அவர் அவர் அத்தனையும் அத்தனை பேரையும் வந்து கண்ணன் பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தானோ அப்படின்னு இருக்கு. அதனால தது ஈக்ஷயா ஏவ, அவனுடைய ஒரு கண் பார்வையினாலேயே, ஒரு கிருபா திருஷ்டியினால. சோ முதல்ல இவருடைய மனசு அங்க செலுத்தினத்தினால, அந்த தாரணாவினால இவருக்கு எல்லா விதமான பாபங்களும் போயிடுத்து. அவருடைய பார்வையினால சரீரத்துல இருக்கக்கூடிய உபாதைகளும் போயிடுத்து. இந்திரியத்தினுடைய விருத்தி அவருக்கு இல்ல, இந்திரியத்தினுடைய ஒரு போக்குங்கிறதே இல்லாமல் இருப்பவரான பீஷ்மர் தன்னுடைய சரீரத்தை விட்டுக்கொண்டு ஜனார்தனன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். இந்த அடுத்த ஸ்லோகத்துல இருந்துதான் அவருடைய ஸ்துதி. 10 ஸ்லோகம், கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லோகம் இதெல்லாம். ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச, இதிமதிர் உபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகம் உபகதே க்வசித் விஹர்த்தும் பிரகிருதிம் உபேயுஷி யத் பவ பிரவாஹஹ. இதி மதிர் உபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத, அதாவது சாத்வத புங்கவே, இந்த மாதிரி என்னுடைய மனசு நான் வந்து அவரிடத்துல முதல்ல கிருஷ்ணனை வந்து வர்ணிக்கிறார். கிருஷ்ணன் எப்பேற்பட்டவர், ஏன் அவர் வந்து என்னுடைய ஸ்தோத்திரத்துக்கு இப்ப பாத்திரமா இருக்கார் அப்படிங்கறத முதல்ல வர்ணிக்கிறச்சு. சாத்வத புங்கவே, சாத்வதங்கிறச்சு சத்துவகுண பிரதானமா இருக்கக்கூடிய மனுஷியர்கள்லயே புங்கவா சிரேஷ்டா. சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய மனுஷியர்கள்ல சிரேஷ்டமா இருக்கக்கூடிய
கண்ணன் சாத்வத புங்கவே அவனிடத்தில் விபூம்னி யாரையும் அபேட்சிக்காத விபூம்னிங்கிறச்சு விகத பூமா இவரை காட்டிலும் வேறு ஒரு உயர்ந்ததான ஒரு சுகம் கிடையாது இவரை காட்டிலும் ஒரு மகத்தான வஸ்து கிடையாது அப்பேற்பட்டவரிடம் விபூம்னி மேலும் வித்ருஷ்ணா மதிஹி உபகல்பிதா மெயின் சென்டென்ஸ் அதுதான் ஆசை இல்லாத என்னுடைய தாரணாரூபமான புத்தியானது உபகல்பிதா சமர்ப்பிதா ஆரம்பிக்கிறச்சே இது இவ்வாறு அப்படின்னா இதுவரைக்கும் நான் வந்து என்னென்னெல்லாம் நான் தர்மானுஷ்டானங்கள் பண்ணேனோ அத்தனை தர்மானுஷ்டானங்கள்னால இப்ப என்னாச்சு கடைசியில மதிஹி வித்ருஷ்ணா மதிஹி சாத்வத புங்கவே பகவதி உபகல்பிதா அப்படியே சமர்ப்பணம் பண்ணிட்டேன் என்னுடைய புத்தியானது இது இவ்வாறு இருக்கக்கூடிய மதிஹி என்னுடைய புத்தியானது ஏன்னா அப்பதானே வந்து யுதிஷ்டனுக்கு அப்படியே மோக்ஷ தர்மம் ஸ்ரீ தர்மம் என்ன பலவிதமான விவிதானு தர்மானு இத்திஹாச புராணங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை தர்மத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்கார் என் லைஃப் பூரா நான் வந்து இத்தனை தர்மத்தை அக்யூமுலேட் பண்ணிருக்கேனே என் புத்தியில இது மதிஹி இவ்வாறு இருக்கக்கூடிய என்னுடைய மதி இப்ப கடைசியில என்னாச்சு ஆனா இந்த தர்மங்கள் எல்லாம் படிச்சதுனால என் புத்தி இப்ப எப்படி இருக்குன்னா வித்ருஷ்ணா எந்த ஒரு பற்றுதலும் இல்லை எதையும் அடையணுங்கிற ஒரு ஒரு ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய என்னுடைய மதிஹி இது வித்ருஷ்ணா மதிஹி இவ்வாறு தர்மத்தை அனுசரிச்சு தர்மத்துல தாரணாரூபமாக என் மனசை செலுத்தி இன்னைக்கு அந்த மனசு வந்து வித்ருஷ்ணா ஆசையே இல்லாமல் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த மதிஹி புத்தியை உபகல்பிதா அர்ப்பணம் பண்ணிட்டேன் உபகல்பிதான சமர்ப்பிதா இத்தியர்த்தா யாரிடத்துல பகவதி ஃபர்ஸ்ட் பகவானான சாத்வத புங்கவே சத்துவப்பிரதானமா இருக்கக்கூடியவர்களுக்கு நடுவுல சிரேஷ்டனா இருக்கக்கூடிய பகவதி அதுக்கப்புறம் இது வந்து இந்த அவித்ருஷ்ணானு சில பேர் வந்து அத இது பண்றா ஏன்னா இந்த இடத்துல வந்து எப்படின்னா சேர்ந்து சொன்னோம்னா உபகல்பிதா வித்ருஷ்ணான்னு போட்டோம்னா அதை சவரண தீர்க்க சந்தியா அவித்ருஷ்ணானும் நம்ம அதை சொல்லலாம் அதுக்கு வந்து அந்த கண்ணனிடத்தில் ஒரு திருப்தியே அடையாமல் இருக்கக்கூடிய என்னுடைய மனதை நான் சமர்ப்பணம் செய்கிறேன்னுங்கிற மாதிரி அர்த்தம் இத்தனை வந்து தர்மத்தை வந்து படிச்சு படிச்சு திருப்தியே அடையாத என்னுடைய மனசு அல்லது இந்த கண்ணனை பார்த்தும் எனக்கு வந்து திருப்தி அடையாமல் இருக்கக்கூடிய மனசை அவனிடத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன் இதி மதிஹி உபகல்பிதா வித்ருஷ்ணா யாரிடத்துல பகவதி சாத்வத புங்கவே அடுத்தது விபூம்னிங்கிறர் விபூம்னிங்கிறச்சு பூமாங்கிறது வந்து பூமான இந்த பிரத்யேகாத்மா ஜீவன் அந்த ஜீவன் அதிஷ்டானமா இருக்க அந்த ஜீவனை காட்டிலும் வசத்தியாக இருக்கக்கூடியது பூமாங்கர்ச்சே ஜீவன் விகத பூமாங்கர்ச்சே ஜீவனுடைய ஒரு சுகஸ்வரூபம் அல்ப சுகஸ்வரூபம் இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னா பேரின்பமான அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் விபூமா பகவானுக்கு சொல்ற சோ விபூம்னி அந்த பகவானிடத்தில் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் அல்லது இவரை காட்டிலும் வசத்தியா வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஸ்வசுகம் உபகதே தன்னுடைய ஸ்வசுகத்தை அனுபவித்தவர் தட் இஸ் அவர் எப்பொழுதுமே தன்னுடைய ஆனந்தத்தில் தளச்சு நிற்கக்கூடியவர் ஸ்வசுகம் உபகதே தன்னுடைய சுகத்தில் அப்படியே தளச்சு இருக்கக்கூடியவர் ஆனா அதே சமயத்துல அவர் வந்து பிரகிருதி பிரகிருத்தின் உபேயுஷி கொச்சித்து விகர்த்தும் ஏதோ ஒரு லீலையா அவருக்கு விளையாடணும்னு ஆசைப்பட்டார் அந்த பிரகிருத்தியை கையில தூக்கிண்டார் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணார் எத் பவ பிரவாக பிரவாக எது எஸ்மாத்து எந்த ஒரு எஸ்யாக எந்த ஒரு பிரகிருத்தியினால் இந்த பவ பிரவாக சம்சாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சி ஏற்பட்டிருக்கோ எத் பவ பிரவாக தாம் பிரகிருத்தின் உபேயுஷி அந்த ஒரு பிரகிருத்தியை உபேயுஷி கையில் எடுத்துக்கொண்டார் அதை கையாண்டிருக்கார் என்னத்துக்காக கொச்சித்து விகர்த்தும் சும்மா ஏதோ கொஞ்சம் விளையாடுறதுக்காக அவன் லீலைய காமிக்கிறதுக்காக அவன் வந்து அந்த பிரகிருத்தியை கையில எடுத்துட்டு சரி ஒரு சம்சாரம்னு ஒண்ணு போட்டு அதுல வந்து ஒரு ஜெகத்துன்னு ஒண்ணு போட்டு அதுல சிருஷ்டி பண்ணி இத்தனை பலவிதமான ஒரு ஒரு சிருஷ்டியை காமிச்சு மாயாவி ஓல்யோ மாயனை
மண்ணு வடமதுரை அப்படின்னு சொல்றாரோ இல்லையா இதுல திருப்பாவையில, அந்த மாதிரி மாயன்னாவும் அந்த மாயாவை கையில வச்சுண்டு அவன் வந்து லீலைய காமிக்கிறான். சோ தன் சுகத்தில் ஸ்வசுகம் உபகதே சாட்டிஸ்ஃபைடா இருக்கக்கூடியவா சும்மாவான ஒரு காரியத்தை பண்ண மாட்டான். இவன் வந்து ஸ்வசுகம் உபகதே அபி தன்னுடைய ஒரு ஆன பேரின்பத்துல அவன் வந்து தளர்ச்சி நின்று கொண்டிருக்கும் பொழுதே கொச்சித்து விகர்த்தும் கொஞ்சம் விளையாடுறதுக்காக எந்த ஒரு பிரகிருத்தியிலிருந்து இந்த சம்சாரத்தினுடைய ஒரு பிரபாகம் ஏற்படுறதோ தாத்ரிஷ பிரகிருதி அந்த பிரகிருத்தியை கையாண்டிருக்கான். அப்பேற்பட்ட பகவதி இதிமதி ரூபகல்பிதா விதிருஷ்ணா, என்னுடைய இந்த ஒரு புத்தியை நான் வந்து அவனுக்கு சமர்ப்பணம் பண்றேன். இதிங் அந்த பரம பல ரூபாம் ஸ்ரீ கிருஷ்ணே ரதிம் பிரார்த்தயிதும் பிரதமம் ஸ்வகிருதம் அர்ப்பயதி. இதுல ஃபுல்லா வந்து ரதிரஸ்துமே ரதிரஸ்துமே, எனக்கு வந்து அவனிடத்துல ஒரு பிரேமை இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார் பீஷ்மர் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். எப்பேற்பட்ட கண்ணன் இவர் பார்க்கிற விதமே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு உருவமா தான் பாக்குறார் கண்ணன். ஐய எல்லாரும் அப்படியே பீதாம்பரதாரியா அப்படியே குழந்த கண்ணனா அந்த யசோத இதுல குந்தி சொல்றச்சு யசோதைக்கு முன்னாடி அப்படியே பயந்துண்டு நிக்கக்கூடிய அந்த கண்ணன் இப்படின்னெல்லாம் அவர் வந்து வர்ணிக்கல. யுத்தத்துல ஒரு சிங்கம் மாதிரி என்ன அடிக்கிறதுக்கு வந்தார் பாரு அந்த கண்ணன் இடத்துல எனக்கு வந்து ரத்தி வேணும் பாரு. அது அந்த அந்த பாத்திரத்தினுடைய ஒரு 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 ரசம் அது தெரியறது. பீஷ்மர்னா பீஷ்மர் மாதிரி பார்க்கணும், அவர் குந்தி மாதிரி பார்க்க முடியாது இல்லையோ, அப்படி வர்ணிச்சிருப்பாரு அத கண்ணனை. ரொம்ப அழகா இருக்கு. பரம பல ரூபாம் கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ணே ரதி, பரம பலம்ங்கிறது என்னன்னா ரதி, அந்த ரதியானது பிரீத்தியானது கிருஷ்ணனிடத்தில் பிரார்த்திக்கிறார். அதுக்கு முதல்ல வந்து தன் தான் செய்த அத்தனை விஷயங்களையும் அவரிடத்துல அர்ப்பணிக்கிறார். இதி மதிகி உபகல்பிதா, இந்த மாதிரி இதிங்கிறதுக்கு தான் நானா தர்மாதி உபாயைகி மதிகி மனோதாரண லட்சணா, பலவிதமான தர்மங்கள்னால தர்மத்துக்கு உபாயமாக உபாயங்களினால் இந்த புத்தியை நான் வந்து சமர்ப்பிதா சமர்ப்பிக்கிறேன். எங்கன்னா சாத்வதாம் புங்கவே சிரேஷ்டே, சத்வகுண பிரதானமா இருக்கக்கூடிய மனிதர்கள்ல சிரேஷ்டனா இருக்கக்கூடிய அந்த கண்ணன். விதிருஷ்ணா மதிஹி, அது வந்து நிஷ்காமா மதிஹிங்கிறார். அவிதிருஷ்ணான்னு போட்டோம்னா தர்ஷனே அப்படி அவிதிருஷ்ணா, எத்தனை பார்த்தாலும் அந்த கண்ணன் வந்து திருப்தியே அடையல. அப்படிப்பட்ட மதியம் அவன் இடத்துல கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணாதான் சரியா வரும் போல இருக்கு. ஏன்னா பார்க்க பார்க்க என்னமோ இன்னும் ஆசை சாட்டிஸ்பாக்சனே வரலையா அவருக்கு. அப்படி அவர் வந்து அமீலித்த திருக்கு வேற கண்கொட்டாம பார்த்துட்டு இருக்காரு கண்ணனை, அப்படியும் அவருக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படல பீஷ்மருக்கு. பூமாங்கிறதுக்கு அந்த விபூம்னிங்கிறதுக்கு எம் அபேக்ஷிய அந்நியத்திர மகத்துவம் நாஸ்தி, யார காட்டிலும் வேறு இடத்தில் ஒரு மகத்துவம்ங்கிறது கிடையாதோ, பரம ஐஸ்வர்ய பூதமாக இருக்கக்கூடியவர் விபூமா அப்படின்னு பகவானுக்கு பேர். ஸ்வசுகம் ஸ்வஸ்வரூபூதம் பரமானந்தம் உபகதே பிராப்தவதி ஏவ க்வசித் கதாச்சித் விஹர்த்தும் க்ரீடித்தும் பிரகிருதிம் யோகமாயாம் உபேயுஷி ஸ்வீகிருத்தவதி, உபேயுஷின்னு எடுத்துக்கொண்டிருக்கார். நம் தன்னுடைய ஸ்வரூபத்தை மறைக்கிறதுக்காக அவர் ஒன்றும் பிரகிருத்தியை எடுத்துக்கல, அந்த ஏதோ க்வசித் விஹர்த்தும் ஒரு லீலையை காண்பிப்பதற்காக அவர் வந்து அந்த இதை கையில எடுத்துட்டு இருக்காரே தவிர அந்த எந்த ஒரு பிரகிருத்திட்ட இருந்து ஒரு சிருஷ்டி பரம்பராங்கிறது ஏற்படுறதும் அப்படி. திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவி கர கௌர வர அம்பரம் ததானே வபுர அலக குல ஆவிருத ஆனன அப்ஜம் விஜய சகே ரதிஹி அஸ்துமே அனவத்யா, அனவத்யா ரதிஹி என்னுடைய மே என்னுடைய அனவத்யா ரதிஹி, ஒரு எந்த ஒரு குற்றமற்ற ஒரு ரதிஹி பிரேமையானது அவனிடத்தில் இருக்கட்டும். மே அனவத்யா என்னுடைய ஒரு குற்றமே இல்லாமல் இருக்கக்கூடிய ரதிஹி பிரேமையானது அஸ்து அவனிடத்தில் இருக்கட்டும். யாரிடத்துலன்னா விஜய சகே. ஏன் இங்க வந்து விஜய சகேங்கணும்னா அடுத்த ஸ்லோகத்துலதான் அது புரிய போறது. விஜய அர்ஜுனன் அர்ஜுனனுடைய சகாவா இருக்கக்கூடிய அந்த கண்ணன், கண்ணனிடத்தில் என்னுடைய ஒரு குற்றமற்ற அந்த ஒரு ஒரு குற்றமற்றங்கிறத விட ஸ்ரீதர சுவாமி அழகா அகைதுகிங்கிற அனவத்தியாங்கிறதுக்கு அகைதுகி ரதிகி, அந்த ரதிக்கு வந்து ஒரு ஹேத்துவே கிடையாது. பலாபிசந்தி ரஹிதா ரதிகிங்கிற எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காத செய்யக்கூடிய ஒரு பிரேமை,
அந்த மாதிரி ஒரு பிரேமையானது அவனிடத்தில் இருக்கட்டும், அந்த அர்ஜுனனோட சகாவா இருக்கக்கூடிய கண்ணன் இடத்துல இருக்கட்டும், இந்த சின்னமா இமா யசோதையினுடைய புள்ள தேவகி நந்தனாகங்கிறது வராதுங்க. நமக்கு வந்து விஜய சகே அர்ஜுனனோட சகாவா இருக்கக்கூடிய அவனிடத்தில் என்னுடைய ஒரு ரதியானது அகைதுகி ரதிகி அகைதுகி பக்திகி இருந்துட்டு போட்டோம் இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். மேலும் விஜய சகேங்கிறச்சு அவர் எப்படி இருக்காருன்னா வபுஹூ ததானே, ஒரு சரீரத்தை வச்சுட்டு இருக்கார். இந்த கண்ணன் வந்து எப்பேற்பட்ட சரீரம்னா திரிபுவன மோகனம், திரிபுவன கமனம், தியானத்துக்கு வந்து உகந்த ஒரு ஒரு ஆகாரத்தை சொல்றார். முதல்ல வந்து சட்டுன்னு நம்ம மனசு வந்து அங்க போய் லைக்கட்டும், என் மனசை நான் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அவரிடத்துல பகவானிடத்துலன்னா, அந்த ஆதி புருஷா சதுர்புஜகா அது இல்ல, இங்க எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு கமனீயமான ஒரு வபுச வந்து வர்ணிக்கிறார். திரிபுவன கமனம், மூன்று உலகங்களிலும் கமனீயம், திரிலோக்கியாம் ஏகமேவ கமனீயம் வஸ்து, ஒரே ஒரு அழகு கவரக்கூடிய ஒரு ஒரு சரீரம்னு இருக்குன்னா அவனோட சரீரம் தான், கண்ணனோடதுதான் அது. திரிபுவன கமனம், மூன்று உலகத்திலும் அவடே கவரக்கூடிய ஒரு சரீரத்தை கொண்டவன் திரிபுவன கமனம் வபுஹு ததானே, அதை தரித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணனிடத்தில் என்னுடைய ரதியானது இருக்கட்டும். மேலும் தமால வர்ணம், தமால விருட்சம் போல அப்படியே கருமையான ஒரு வர்ணத்தை கொண்டவன் ரவி கர, ரவி சூரியன், கர சூரியனுடைய கிரணங்கள், அந்த கிரணங்களை போல் கௌர வர அம்பரம், கௌர நல்ல ஒரு கௌரான பீத்தம். சோ ரவேஹே பிராத்தகாலீனா ரவிஹீங்கிறர். சோ பிராத்தகாலீனஹானா விடையர் காலையில இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய கலர் எப்படி இருக்கும்னா ஒரு மஞ்சள் ஆரஞ்சு கலந்து இருக்கும், அப்பேற்பட்ட அந்த ஒரு பீத்த வர்ணத்தை கொண்டு வர வரனா ரொம்ப சிரேஷ்டமான அல்லது நிர்மலமான அம்பரே, ரெண்டு வஸ்திரம், மேல் வஸ்திரம் கீழ் வஸ்திரம் ரெண்டுத்தையும் போட்டுருக்காரு, பீதாம்பரதாரியா இருக்கக்கூடியவன். சோ ரவி கர பிராதக்கால சூரியனுடைய ஒரு மஞ்சள் வர்ணத்தை கொண்ட அம்பரம் வஸ்திரத்தை தரித்திருக்கக்கூடிய வபுஹூ ததானே, சரீரத்தை தரித்து கொண்டிருக்கும் கண்ணன். அடுத்தது முகத்தை பாக்குறார். சோ முதல்ல வந்து மூன்று உலகத்துக்கும் அப்படியே கவனீயமா இருக்கக்கூடியது வர்ணம் தெரியறது, தமால வர்ணம். அடுத்தது வஸ்திரம் தெரியறது, வஸ்திரத்துக்கு மேல அப்படி பாக்குறார் முகம் தெரியறது. அந்த முகம் எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த அலக கூல ஆவிரத ஆனன அப்ஜம், முகம் வந்து தாமரை போல இருக்கு, ஆனன அப்ஜம் தாமரைப்பூ போல் இருக்கக்கூடிய முகம், அது வந்து இந்த அலக குலைகி ஆவிரதம், அலக குலைகிங்கிறச்சு அந்த முன்னுச்ச முடிய சொல்றோம் இல்லையோ, அதனால அப்படியே வந்து ஒரு சரவுண்டடா ஒரு இருக்கக்கூடிய அந்த முகம் அவருக்கு, நைஸ் கேர்லி லாக்ஸ் அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அலக குல ஆவிரத ஆவிரத சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆனன அப்ஜம் முகம் எனும் தாமரையை கொண்ட ஒரு வபுகு சரீரம், அந்த சரீரத்தை ததானே தரித்து கொண்டிருக்கக்கூடிய விஜய சகே அர்ஜுனனோட சகாவனிடத்துல என்னுடைய ரதியானது இருக்கட்டும். அந்த ரதிங்கிறதுக்கு அனவத்தியா ரதிகி அகைதுகி பக்தியானது இருக்கட்டும்ங்கிற, மூன்று உலகத்தையும் கவரக்கூடியது கருமை வர்ணம் கொண்டவன், அப்புறம் பீதாம்பரதாரியா இருக்கக்கூடிய முன்னுச்ச முடியோட அழகா அந்த அப்படியே தாமரப்பூ போல இருக்கக்கூடிய முகம், அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த கண்ணன் இடத்துல என்னுடைய ஒரு ஒரு அகைதுகி பக்திகி இருக்கட்டும். வேற என்ன வேணும்? இந்த விஜய சகான சொன்னத்துக்கு அடுத்தது யுதி. வேற யாருமே இப்படி அந்த கண்ணனை பார்த்திருக்க மாட்டான். அந்த பீஷ்மர் பார்த்த விதம் இதுவும் சரி, அடுத்த ஸ்லோகமும் சரி, அவ்வளவு ஒரு அந்த கண்ணனுடைய ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக்க காமிக்கிறாருங்க. யுதி துரக ரஜோ விதூம்ர விஸ்வக்கு கச்ச லுலித ஸ்ரம வாரி அலங்கிருத ஆசியே மம நிஷித ஷரைஹி விவித்தியமான துவச்சி விலசத் கவச்சே அஸ்து கிருஷ்ணே ஆத்மா, கிருஷ்ணே மம ஆத்மா அஸ்து, என்னுடைய மனசானது கிருஷ்ணனிடத்துல இருக்கட்டும் கண்ணன்னு சொன்னார். ஆனா டிஸ்கிரைப் பண்ணது பூர விஜய சகா, விஜயனுடைய ஒரு சகா அவனை வந்து இங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்கார். விஜய சகித்துவம் ஏவ சாரி விஜய சகித்துவம் ஏவ அனுவர்ணயன்னு ரதிம் பிரார்த்தையதே, அர்ஜுனனுக்கு சகாவா இருந்த ஒரு கோலத்தை இங்க வர்ணிக்கிறார். எப்படின்னா அங்க பேட்டில் ஃபீல்டு ஏராளமா குதிரைகள் இங்கேயும் அங்கேயும் தூசிய கலப்புறது,
அந்த தூசிய கலப்பினத்தினால இவருடைய முடி வந்து அப்படியே செம்மட்டையா இருக்கு, தூளி தூசரித்தமா இருக்கு அவருடைய தலைமுடி. இவர் உடனே அந்த தூசிய வந்து பிரட்டுறதுக்காக தலைய இப்படி இப்படியும் அப்படியும் அசைக்கிறாராம். லுலிதம் அந்த தலைய அசைச்ச உடனே யுத்தத்துல இருக்காரு, பேட்டில் ஃபீல்ட்ல இருக்காரு, தேர வேற வந்து ஓட்டின்னு இருக்காரு அவர். அப்போ எத்தனை ஒரு வேர்வை அவருடைய ஒரு தலைமுடியில இருக்கும், அந்த வேர்வை வந்து இவர் தலைமுடிய அசைக்கிறதுனால அந்த வேர்வை வந்து முகத்துல வந்து விழுந்துடுறதாம். அதனால அலங்கரணம் பண்ணப்பட்ட ஒரு முகமா கண்ணனுக்கு, வேர்வையோட இருக்கிற முகம், தலையில வந்து தூசியோட இருக்கக்கூடிய முடி, அந்த முடியை இவன் வந்து அசைக்கிறான் கண்ணன். அந்த அந்த வேர்வை வந்து முகத்துல விழறதான். அப்படிப்பட்ட கண்ணன் இடத்துல எனக்கு வந்து ரத்தி இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, நான் வந்து ஷார்ப்பா அம்பு போட்டேன், நிஷித ஷரைஹி, என்னுடைய ஒரு கூர்மையான அம்புகள்னால அவனுடைய சரீரத்துல எத்தனை புண்பட்டு இருக்கணும், அந்த கண்ணன் இடத்துல எனக்கு வந்து பக்தி இருக்கணுங்கிற அவனுடைய கவச்சத்தை நான் பலமுறை உடைச்சேன், அந்த உடஞ்சு இருக்கக்கூடிய அந்த கவச்சத்தை கொண்ட கண்ணன் இடத்தில் எனக்கு ரத்தி இருக்கட்டும்ங்கிற யுத்தத்துல இந்த மாதிரி ஒரு கர்ணனை கண்ணனை வர்ணிச்சு அந்த கண்ணன் இடத்துல ரத்தி வேணும்னு கேக்குறேன். அது அதுதான் பீஷ்மருடைய ஒரு கண் பார்வை, அவர் கேட்க அவர் வேண்டுதல் அதுதான். யுதி துரக ரஜோ விதூம்ர விஸ்வக்கு, யுதி யுத்தத்தில், துரக இது குதிரைகள், குதிரைகளினுடைய ரஜோ தூஷி, அதனால் விதூம்ர அப்படியே ரொம்ப ஒரு பிரவுன் கலர்ல இருக்கு, விதூம்ரன்னு அந்த ஒரு பிரவுன் கலர்ல இருக்கக்கூடிய விஸ்வக்கு எல்லா இடத்துலயும் கச்ச லுலித விஸ்வக்குங்கிறச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இதஸ்ததா சலன்னு. சோ அதை பார்த்தீங்கன்னா இவர் அழகா போட்டிருக்காரு நமக்கு வேர்ட் பை வேர்டு. யுதி யுத்தே யுத்தத்தில் துரகானாம் ரஜகா அப்படின்னா குர, அந்த குழம்புல இருந்து அந்த குதிரைகளுடைய குழம்புல இருந்து கிளம்பக்கூடிய அந்த தூசி அத வந்து சொல்றார் துரக ரஜோ. அதனால் விதூம்ர அப்படின்னா தூசராக ஒரு ஒரு பிரவுன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு முடி, கச்சா விஸ்வக்கு இதஸ்ததா சலந்தா இங்கேயும் அங்கேயும் அசைக்கிறாராம் அந்த தலைமுடிய கச்சாகாங்கரிச்சே குந்தலாக தைஹி லுலிதம். அதனால இப்ப என்ன எடுத்து இவர் இங்கேயும் அங்கேயும் அந்த தலைமுடிய அசைக்கிறதுனால லுலிதம் அசைக்கப்பட்ட அல்லது விகீர்ணம் எங்க பார்த்தாலும் செதறி வாரி அடிக்கிற சிரமவாரி, சிரமத்தினால ஏற்படும் ஜலம் அப்படின்னா ஸ்வேத பிந்து ரூபம், வேர்வை துளிகள். இவர் தலைமுடி அசைக்கிறதுனால அந்த வேர்வை துளிகளானது அலங்கிருத ஆசியம், அதனால் அப்படியே அலங்கரிக்கப்பட்ட ஒரு முகத்தை கொண்டவனாக இருக்கான் கண்ணன். பக்த வாத்சல்ய தியோதகேன அலங்கிருதம் ஆசியம்மா, இந்த இவர் இப்படி ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவன் அப்படி காட்சி அளித்தானோ அனுமோங்கிறார் ஸ்ரீதர சுவாமி இவருடைய ரசனை அதுல. மம நிஷித ஷரைஹி, அது மாத்திரம் இல்ல, என்னுடைய இதர் அந்த மமங்கிறத வந்து மம மனஹா அஸ்துங்கணும், மம ஆத்மா அஸ்துங்கலாம், அல்லது மம நிஷித ஷரைஹி என்னுடைய. ஏன்னா இதுல வந்து அர்ஜுனனோட போரிடுறச்சே மகாபாரதத்துல இவர் வந்து அர்ஜுனன் கொஞ்சம் மிருதுவா சாஃப்டா அவன் சண்டை போடுவான், இவரு கோபம் வந்துடும் கிருஷ்ணனுக்கு. அடுத்த ஸ்லோகத்துல என்ன நோக்கி என்ன வந்து வதம் பண்ணணும்னு வரக்கூடிய அந்த கண்ணன் இடத்துல எனக்கு வந்து ரத்தி இருக்கட்டும்னு கேட்பார். ஏன்னா அர்ஜுனன் வந்து ரொம்ப ஒரு அவருடைய வில்ல வந்து உடைக்க ட்ரை பண்ணுவார். பீஷ்மர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஒரு அம்பு போட்டு அர்ஜுனனுடைய வில்ல உடைச்சிருவார், உடைச்ச உடனே சரம் மழையா பொழிவர், அதுல வந்து அப்படியே மேலெல்லாம் புண்பட்டு இருப்பான் கண்ணனும் அர்ஜுனனும். அதை பார்த்து கோபம் வந்து கண்ணன் வந்து இறங்குவான், பேரை விட்டு இறங்குவான், அதுதான் சீன் அங்க. அப்போ நிஷித ஷரைஹி என்னுடைய கூர்மையான அம்புகளினால் வித்தியமான துவச்சி அப்படியே தொலைக்கப்படுகின்ற ஒரு துவக்குன்னா தோல், தோலை கொண்டது, ஆறு தொலைக்கப்படும் ஒரு சரீரத்தை கொண்டவனான அந்த கண்ணன். மேலும் விலசத்து, விலசத்துன்னு திருப்தியத்துங்கிறார், அந்த என்னுடைய அம்புகள்னால உடைக்கப்படுகின்ற கவச்சத்தை கொண்டவனான அந்த கிருஷ்ணே கண்ணனிடத்தில் என்னுடைய ஆத்மா மனசானது அஸ்து. அஸ்துனா வெறும்னு இருக்கட்டும் இல்ல, ரமதாமங்கிறார், அப்படியே ரவிச்சுன்னு இருக்கணும், அதாவது சந்தோஷத்தோட இருக்கணும். கண்ணனோட டிஸ்கிரிப்ஷனே இங்க வந்து அந்த யுத்தத்துல குதிரைகளுடைய ஒரு தூஷியினால
அந்த குதிரைகள்னால கலப்பப்பட்டு கால் தூசியினால் சாம்பல் நிறத்தை கொண்ட அவனுடைய தலைமுடி அதை இங்கும் அங்கும் அசைகின்றதுனால அந்த வேர்வை துளிகள் அவனுடைய முகத்தில் பட என்னுடைய அம்புகள்னால அவனுடைய சரீரத்துல புண்பட அவனுடைய கவச்சம் உடைய அப்பேற்பட்ட கண்ணனிடத்தில் என்னுடைய ரதியானது என்னுடைய மனசானது இருக்கட்டும்னு கேட்டுக்க. சபதி சகி வச்சகா நிஷம்ய மத்தியே இதானே ஆமா சபதி சகி வச்சக நிஷம்ய மத்தியே நிஜ பரையோகோ பலையோகோ ரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பர சைனிக ஆயுஹு அக்ஷ்ணா ஹிருதவதி பார்த்த சகே ரதிஹி மம அஸ்து. துவதீக்ஷையா கத ஆயுதவியதான்னு அவருடைய பார்வையை பார்த்ததுனாலேயே என்னுடைய ஆயுதத்தினால ஏற்பட்ட என்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய அத்தனை உபாதையும் போயிடுத்துட்டு அதுக்கு இங்க சொல்றார் பர சைனிக ஆயுகு அப்படி அக்ஷ்ணா ஹிருதவதிங்கிற ஒரு ஒரு க்ஷணம் இவர் பார்த்த மாத்திரத்துல மத்தவாளுடைய சைனிகர்கள் எல்லாம் அந்த போர் வீரர்களுடைய ஆயுஷ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான் பார்த்தசகா. கம்ப்ளீட்டா வந்து அர்ஜுனனுடைய சகாவா தான் வர்ணிக்கிறார். யுத்தத்துல இருக்கக்கூடிய கண்ணன் தான் அவருக்கு மனசுல. சபதி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா மைண்ட்ல அவருக்கு, அதுக்கு முன்னாடி யோசிக்கல அவர் பீஷ்மர். சப சகி வச்சகா நிஷம்ய, சகி வச்சகா நிஷம்ய, சகி வச்சகாங்கிறது என்னன்னா கீதையில இருந்து எடுக்கணும். சபதி உடனே சகி வச்சகாங்கிறதுக்கு வந்து சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமே அச்சுத யாவதேதானு நிரீக்ஷே அகம் யோத்துகாமானு அனவஸ்திதானு யோத்துகாமானு அவஸ்திதானு அவஸ்திதானே இங்க வந்து சேர்ந்திருக்க கூடிய யோத்துகாமானு சண்டை போடணும்னு ஆசைப்படுகின்றவர்கள் ஏதானு இவர்களை யாவது நிரீக்ஷே அகம் எவ்வாறு என்னால் பார்க்க முடியுமோ அவ்வாறு சேனையோகோ உபயோகோ மத்தியே ரெண்டு சேனைக்கும் நடுவுல மே ரதம் அச்சுத ஸ்தாபய என்னுடைய ரதத்தை கொண்டு வந்து இங்க நிறுத்திடும். எங்க ப்ரொஃபசர் ஒன்னு சொல்லுவார் இந்த கண்ணன் அந்த ரதத்தை கொண்டு போய் துரியோதனனுக்கு முன்னாடி நிறுத்தினான்னா விட்டேனா பாருன்னுட்டு கீதையே நடந்திருக்காது நமக்கு. பீஷ்மருக்கும் கிருபருக்கும் துரோணருக்கும் முன்னாடி கொண்டு போய் இவன் ரதத்தை நிறுத்த நமக்கு கீதை கிடைச்சதுன்னு ப்ரொஃபசர். அது மாதிரி மதுசூன சரஸ்வதி வாக்கியம் அது, அவர் சொல்லுவார் நேர துரியோதனன் கிட்ட போய் நிறுத்தினான்னா அவனுக்கு அந்த க்ஷாத்திரம் தான் திரௌபதி ஞாபகம் வந்திருக்கும், உடனே வில்லு எடுத்திருப்பான் சண்டை இது ஊதியிருப்பான் அந்த பாஞ்சஜன்யத்தை ஊதி ஆரம்பிப்போம் யுத்தத்துக்கு அப்படின்னு இறங்கியிருப்பான். அங்க பீஷ்மருக்கு முன்னாடி நிறுத்தினதுனாலதான் இவனுக்கு உடனே நான் எப்படி இவர்களோட சண்டை போடுவேன் யோத்ஸ்யனாகம்னு ஆரம்பிக்கிறான் இல்ல. சோ அதுக்கு வந்து சகி வச்சகா நிஷம்ய தன்னுடைய சகாவான அர்ஜுனனுடைய வார்த்தைகளை இந்த மாதிரி சக்யுகு அர்ஜுனனுடைய வார்த்தைகளை நிஷம்ய கேட்டுவிட்டு சபதி தக்ஷணமேவ உடனே அந்த மொமெண்ட்லயே நிஜ பரையோகோ பலையோகோ மத்தியே நிஜ தன்னுடைய பலம் சேனை பரையோகோ பலையோகோங்கிற பரபலம்ங்கிறது துரியோதனனுடைய கௌரவ பலம் கௌரவ சேனை இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மத்தியே ரதம் நிவேஷ்ய ரதத்தை கொண்டு போய் நிறுத்தி ஸ்திதவதி அப்படி நின்றுருந்த அந்த கண்ணனிடத்துல ரதிஹீமமா அஸ்து ரெண்டு சேனைக்கும் நடுவுல கொண்டு போய் நீ நிறுத்தினவாறு ரதத்தை அந்த கண்ணன் அந்த காட்சி அந்த கண்ணன் இடத்துலதான் என்னுடைய ரதி இருக்கணும். பர சைனிக ஆயுகு அக்ஷ்ணா ஹிருதவதி மற்றவனுடைய அங்க சண்டை போடணுங்கிற அவசியமே இல்லை. கண்ணன் ஒரு க்ஷணம் அப்படி பார்த்திருந்தான்னா அந்த கௌரவ சேனை பூரா அவர்களுடைய ஆயுஷ இவனால எடுத்திருக்க முடியும். பர சைனிக ஆயுகு மற்றவர்களுடைய சேனா அதாவது துரியோதனசிய சைனிகானாம் ஆயுகு அக்ஷ்ணா அக்ஷ்ணாங்கிறச்ச இங்க வந்து இங்க இருக்கு இந்த அவதார புருஷனா இருக்கக்கூடிய கண்ணன்னு சொல்லல கால திருஷ்டியாங்கிற காலம்ங்கிற இது அவளுடைய வேட்டை எழுதப்பட்டிருக்கு. அந்த வேட்டை யார் கையில இருக்குன்னா பகவான் கையில இருக்கு. அதனால இங்க அக்ஷ்ணா ஹிருதவதிங்கிறார். அந்த அக்ஷ்ணாங்கிறச்ச கால திருஷ்டியினால அவர் எடுத்துட்டாருங்கிறார். அப்படி கால திருஷ்டியினால அந்த சேனை துரியோதனனுடைய போர் வீரர்களுடைய ஆயுகு ஆயுஷ அக்ஷ்ணா காலம் எனும் ஒரு கண்ணினால் பார்வையினால் காலத்தின் பார்வையினால் இவர் வந்து ஹிருதவதி போக்கின அந்த கண்ணனிடத்தில் கண்ணன்ல பார்த்த சகே பார்த்து அர்ஜுனனுடைய சகாவான அந்த கண்ணனிடத்துல
அசௌ பீஷ்மஹ அசௌ துரோணஹ அசௌ கர்ணஹ இத்யாதி தத்தத் பிரதர்ஷன வியாஜேன திருஷ்டியா ஏவ சர்வேஷாம் ஆயுஹு ஆக்ரிஷ்ய அர்ஜுனஸ்ய ஜெயம் கிருதவதிங்கிறார். அவன் ஒவ்வொருத்தரையும் அதை பாரு, பீஷ்மரை பாரு, துரோணரை பாரு அப்படின்னு ஒருத்தரையா காமிச்சு காமிச்சு கண்ணன் வந்து அவர்களுடைய ஆயுஷை எடுத்துட்டாராம். ஏன்னா இதுதான் உன்னுடைய அடுத்த டார்கெட்டு, நான் ஏற்கனவே இவாளுக்கு வந்து டயத்தை விதிச்சுட்டேன், நீ சும்மா ஒரு ஒரு நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி, அவ்வளவுதான், ஒரு ஒரு அம்ப போட்டு உனக்கு பேர் வரணும் அவ்வளவுதான், அங்க பண்ணிக்கோ அப்படின்னு காமிச்சாரான். அழகா இருக்கு இந்த இடத்துல. சோ பர சைனிக ஆயுஹு, மற்ற போர் வீரர்கள் துரியோதனனுடைய போர் வீரர்களின் ஆயுஹு உயிர அக்ஷ்ணா ஹிருதவதி பார்வையினாலேயே எடுத்த பார்த்த சகே அந்த கண்ணனிடத்தில் என்னுடைய ரதியானது இருக்கட்டும், மம ரதிஹி அஸ்து. வியவஹித பிரதனா முகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜன வதாது விமுகஸ்ய தோஷபுத்தியா குமதிம் அஹரத்து ஆத்மவித்யயா யஹ சரணரதிஹி பரமஸ்ய தஸ்ய மே அஸ்து. வியவஹித பிரதனா முகம் நிரீக்ஷ்ய, இவன் அர்ஜுனன் என்ன பார்த்தார்னா, ஸ்வஜன வதாது விமுகஸ்ய தோஷபுத்தியா வியவஹித பிரதனா முகம் குமதிம் அஹரத், அந்த இவனுடைய அர்ஜுனனுடைய குமதி கெட்ட புத்தி, கெட்ட புத்தினா அது கெட்ட புத்தின்னு சொல்ல வேண்டாம், ஒரு ஒரு நிவர்த்தி பூர்வகமாக இருக்கக்கூடிய அவனுடைய புத்தி, நான் தான் அவனை இவாளெல்லாம் கொல்றேனே, எனக்கு இப்படி வந்து ஒரு பாபம் வந்து சேர போறதே அப்படிங்கிற ஒரு ஒரு தர்மா தர்ம விசாரணை இல்லாமல் இருக்கக்கூடிய அவனுடைய புத்திய குமதிங்கிற. ஸ்வஜன வதாத்து விமுகஸ்ய, தன்னுடைய ஜனங்களை கொல்வதுங்கிற ஒரு 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 ஆக்ஷன்ல இருந்து விமுகா பராங்முகனா இருக்கக்கூடியவன், தன்னை சேர்ந்தவர்களை கொல்வதிலிருந்து ஒரு நிவிருத்தி, வேண்டான முகத்தை திருப்பின் இருக்கக்கூடிய அர்ஜுனன் அவனுடைய ஸ்வஜன வதாது விமுகஸ்ய, என்னத்தினாலும் அவன் வந்து ஸ்வஜன விமுகனா இருக்கான், ஸ்வஜன வதாது விமுகா அப்படின்னா தோஷ புத்தியா, ஏதோ ஒரு தோஷம் அவனுடைய மனசுல இருக்கு, அந்த தோஷத்துக்கு வந்து சொல்லுவாரு, ந கேவலம் அர்ஜுனஸ்ய சபத்ன ஆயுஹு ஹரணேனைவ ஜெயம் ஆவகது கிந்து அவித்யா ஹரணேனாபி இது இல்ல, இந்த இடத்துல போடல அவர். தோஷ புத்திங்கிறது வந்து ஒரு தோஷம்னாலே அவித்யா ஆத்மவித்யாவை கொடுத்து, அதனாலதான் இங்க வந்து ஆத்மவித்யா ஆத்மபோதம்னால ஆத்மபோதத்தினால தோஷ புத்தி அவித்யா அல்லது அஜ்ஞானம் எனும் ஒரு புத்தியை, அந்த புத்தியினால அவனுக்கு வந்து ஸ்வஜன வதாது விமுகஸ்ய, தன்னுடைய ஜனங்களை வந்து கொல்லணுங்கிறதுல இருந்து அவன் வந்து விமுகனா இருக்கக்கூடியவன், முகத்தை திருப்பினவனாக இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனனுடைய குமதிம் அந்த ஒரு ஒரு நான் தான் நான் தான் கர்த்தா நான் தான் கொல்பவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கே, அந்த ஒரு கெட்ட எண்ணத்தை, அந்த கெட்ட எண்ணம் எப்படி இருக்குன்னா வியவஹித பிரதனா முகம், வியவஹித பிரதனா முகம், இது இது எப்படி சொல்றது, அதாவது வியவஹிதங்கிறச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய, இவர் இங்க போட்டிருப்ப பாத்துறேன் ஒரே ஒரு நிமிஷம், தூரே ஸ்திதா யா பிரதனா தஸ்யாஹ முகம் அஹரத்து இழுத்துண்டு போனார், அல்லது தஸ்யாக முகம் நிரீட்சியன்னு எடுத்துக்கலாம். இத வந்து எப்படி சொல்றாருன்னா, வியவஹித பிரதனா முகம் நிரீட்சிய ஸ்வஜன வதாது விமுகஸ்ய தோஷ புத்தியா, இதை முன்னாடி போட்டுக்கணும், இத இங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். எனக்கு என்ன அன்பயம் வரலன்னா, இது ரொம்ப டஃப் ஸ்லோகமா, அதனால அன்பயம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. சோ வியவஹித தள்ளி இருக்கக்கூடிய, வியவஹிதம் தள்ளி இருக்கக்கூடிய பிரதனா சேனை, அந்த சேனையில முகம் அப்படின்னா அக்ரம், அந்த சேனையில் முன்னாடி இருக்கக்கூடியவர்களை நிரீட்சிய பார்த்துட்டும், முந்தின ஸ்லோகத்து போது சொன்னேன் துரியோதனனுக்கு முன்னாடி வச்சிருந்தா இவன் வந்து ஸ்வஜன வதம் செய்யணும்னு இருப்பான், ஸ்வஜன வத அபிமுகமா இருப்பான். இந்த இடத்துல ஸ்வஜன வத விமுகாவா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, வியவஹித பிரதனா முகம், அந்த தள்ளி இருக்கக்கூடிய அந்த பிரதனா சேனையினுடைய முக அக்ரபாகத்தில் பீஷ்மரை பார்த்துட்டும்னு எடுத்துக்கணும், நிரீக்ஷிய பீஷ்மாதீனு நிரீக்ஷிய, நான் துரியோதனாதீனு நிரீக்ஷிய,
சோ தள்ளி இருக்கக்கூடிய அந்த சேனையினுடைய அக்ரபாகத்துல பீஷ்மர் முதலியவர்களை நிரீட்சிய பார்த்துட்டு தோஷ புத்தியா ஒரு கலக்கம் காரணமாக அல்லது அஜ்ஞானம் காரணமாக இவன் தன்னுடைய ஜனங்களை நான் வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்க அர்ஜுனனுடைய குமதிம் கெட்ட எண்ணத்தை இப்ப பகவான் என்ன பண்ணார் ஆத்ம வித்யா அகரத்து ஆத்ம போதத்தினால அவர் வந்து அகரத்து அந்த கெட்ட எண்ணத்தை போக்கினார் ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு புத்தியா அதனால் போக்கினார் யஹா சரண ரதிஹி பரமஸ்ய தஸ்ய மே அஸ்து யாரு யஹா ஆத்மவித்யா அஹரத் எந்த பகவானவர் ஆத்மபோதத்தினால அதை போக்கினாரோ அப்பேற்பட்ட தஸ்ய பரமஸ்ய தஸ்ய அந்த பரமாத்மாவான கண்ணனிடத்தில் மே சரணரதிஹி அஸ்து மே சரணரதிஹிங்கிறது என்னுடைய ஒரு அந்த திருவழி திருவடியில காலடியில பற்றுதலானது இருக்கட்டும் பற்றற்றவன் தாழ் பற்றிங்கிறரே அது சரணரதிஹி அந்த திருவடியில் என்னுடைய ரதி ஆசையானது இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார் ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம்.